இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். ஸ்பைஸ் தி ரைட் வே. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். புதிய அரசியல் கட்சியில் இணைகிறாரா அம்பிகா ஸ்ரீனிவாசன்? மூத்த அரசியல்வாதிகளை கொண்டு அமைக்கப்படவிருக்கும் பார்த்தி பங்சா மலேசியா என்ற புதிய அரசியல் கட்சியில் பர்சி இயக்கத்தின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் இணையலாம் என்று பலமாக ஆரிடம் கூறப்பட்டு வருகிறது. இதேபோன்று அந்த பல்லின அரசியல் கட்சியில் பட்டாலஞ்சியா எம்பி மரியாச்சின் அப்துல்லா, பிகேஆர் கட்சியின் உதவி தலைவர் தியான்ச்வா ஆகியோரும் இணையவிருப்பதாக தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. வருகின்ற 15வது பொது தேர்தலில் மலேசிய இனம் என்ற தனித்துவமான அடையாளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மனித உரிமை போராட்டவாதிகளான அம்பிகா ஸ்ரீனிவாசன், மரியாச்சின் போன்றவர்கள் அந்த புதிய அரசியல் கட்சியில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. எனினும் இதுகுறித்து அம்பிகா ஸ்ரீனிவாசனிடம் வினவிய போது தாம் அரசியல் கட்சியில் இணைவது என்பது தவறான தகவலாகும் என்றும் அதில் அடிப்படை இல்லை என்றும் குறிப்பிட்டார். தம்மை பொறுத்தவரையில் அரசியலில் நுழையும் எண்ணம் இல்லை என்றும், தாம் ஓர் அரசியல்வாதியாக வருவதை தம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றும் அம்பிகா குறிப்பிட்டார். மனித உரிமை போராட்டமே தமது வழி என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் அம்பிகா அரசியலில் நுழையும் ஆரிடத்தை முற்றாக நிராகரித்தார். கோலாலம்பூர் இருதய சிகிச்சை கழகமான IJN-இல் தீவிர சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது உடல் நலம் தேறி வந்த போதிலும் இன்னும் முழுமையாக குணம் அடையவில்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் புதன்கிழமை IJN-இலிருந்து வீடு திரும்புவதற்கு துன் மகாதீருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் தொடர்ந்து மேற்கொண்டு சிகிச்சை தேவைப்படுவதால் அவர் ஒவ்வொரு நாளும் IJN மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக வீடியோ காணொலி ஒன்றில் உரையாற்றியுள்ளார். நாட்டிற்குள் ஆவணமின்றி சட்டவிரோதமாக நுழையும் குடியேறிகளுக்கு பெரும்படி தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறியிருப்பது தொடர்பில் முன்னாள் ஒற்றுமைத்துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி குறை கூறியுள்ளார். பெரம்படி தண்டனை விதிக்கப்படுவது மூலம் சட்டவிரோத குடியேறிகளின் வருகையை நிறுத்த முடியுமா என்று வேதமூர்த்தி கேள்வி எழுப்பினார். சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதற்கு காரணமாக இருக்கின்ற ஏஜென்ட்டுகளுக்கும் இடைத்தரகர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பதில் இருக்கின்ற பலவீனங்கள் முதலில் களையப்பட வேண்டும் என்று மலேசிய முன்னேற்ற கட்சியின் தலைவருமான பொன் வேதமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார். வருகின்ற ஜொகூர் மாநில தேர்தலில் அஞ்சல் வழி வாக்களிப்பதற்கு மேற்கொள்ளப்படவிருக்கும் விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலனை செய்யுமாறு கூலாய் எம்பி தியோ நீச்சிங் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் அஞ்சலில் வாக்களிக்க விரும்புகின்றவர்களுக்கான நடைமுறைகளை விளக்கி அவர்களை அஞ்சலில் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் விரைந்து கவனிக்க வேண்டும் என்று முன்னாள் கல்வி துணை அமைச்சருமான தியோ நீச்சிங் வலியுறுத்தினார். ஜொஹோர் தேர்தலில் வெளிநாடுகளில் உள்ள மலேசியர்கள் வாக்களிப்பதற்கு இப்போது முதற்கொண்டு விண்ணப்பம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் கிடையாது என்று தியோ நீச்சிங் விளக்கினார். போச்சோங் ஜலான் வவாசான் புக்கெட் வவாசானில் தமது இரு நண்பர்களுடன் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 28 வயது இளைஞர் மயங்கி விழுந்து மரணம் அடைந்தார். இன்று காலை 10:49 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 130 கிலோ எடை கொண்ட அந்த இளைஞரின் உடலை மலையிலிருந்து கீழே இறக்குவதற்கு போலீசார் தீயணைப்பு படையினரின் உதவியை நாடினர். புலன் விசாரணைக்கு ஏதுவாக அந்த இளைஞரின் சடலம் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மத்திய மலைத்தொடரில் கிரீக் கருணாய் முக்கிமில் உள்ள கண்டரோங் பாதுகாக்கப்பட்ட வனம் நீர்பிடிப்பு பகுதியாக அரசு பதிவேட்டில் கையகப்படுத்தப்பட வேண்டும் என்று பேரா மாநில அரசாங்கத்தை மலேசிய மண்ணின் தோழர் கழகம் வலியுறுத்தியுள்ளது. நீர் ஆதாரங்களுக்கு முக்கிய பகுதியாக விளங்கும் கண்டரோங் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சுரங்க நடவடிக்கை திட்டம் நீர் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் அரிய உயிரினங்களையும் வெகுவாக பாதிக்கச் செய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக மலேசிய மண்ணின் தோழர் கழகத்தின் தலைவர் மீனாட்சி ராமன் தெரிவித்தார்.
அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் வெட்டுமரம் மற்றும் சுரங்க நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அண்மையில் உள்ளூர் நிறுவனம் பரிந்துரை ஒன்றை சமர்ப்பித்திருப்பதையும் மீனாட்சி ராமன் சுட்டிக்காட்டினார். மக்கள் அடர்த்தி மிகுந்த ஷா ஆலாம் போன்ற பகுதிகளில் வெள்ளப் பிரச்சினையை தடுப்பதற்கு ஸ்மார்ட் சுரங்கப்பாதைகளை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வள அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது. கோலாலம்பூர் மாநகரில் ஜலந்துன் ரசாக்கில் இருப்பது போல ஸ்மார்ட் சுரங்கப்பாதை வெள்ளத்தை தடுக்க உதவும். குறிப்பாக கடும் வெள்ளம் ஏற்படக்கூடிய காலங்களில் சுரங்கப்பாதைகளில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டு அந்த சுரங்கப்பாதைகள் வெள்ள நீரை வெளியேற்றுவதற்குரிய கால்வாயாக பயன்படுத்தப்படும் யோசனையை சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வள அமைச்சு முன்வைத்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் நிகழக்கூடிய மரணங்களில் 34.95% விழுக்காடு புற்றுநோயினால் ஏற்பட்ட பாதிப்புகளாகும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். புகையிலை பயன்பாடு புற்றுநோயை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். அரசு மருத்துவமனைகளில் நிகழ்கின்ற மரணங்களில் 4வது இடத்தில் புற்றுநோய் காரணியாக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆண்டுக்கு சராசரி 11.56% விழுக்காட்டினர் புற்றுநோயினால் இறக்கின்றனர் என்று அமைச்சர் விளக்கினார். மலேசிய பொருளாதாரம் 2022 5.5% முதல் 6.5% வரை வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது உலகளாவிய தேவை மற்றும் தனியார் துறையின் எதிர்பார்ப்பின் விரிவாக்க தொடர்ச்சியாக இருக்கும் என்று மத்திய வங்கியான பேங்க் நகாரா அறிவித்துள்ளது. கடந்த 2021 மலேசியா அனுசரித்த நடைமுறைகளைப் போல இவ்வாண்டும் பின்பற்றப்படும். இது உலகளாவிய வளர்ச்சியுடன் நாட்டின் வர்த்தகம் மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவதற்கு ஓர் உந்தும் சக்தியாக இருக்கும் என்று பேங்க் நகாரா கவர்னர் நூர் ஷம்சியா முகமது யூனூஸ் தெரிவித்துள்ளார். 5-11 இடைப்பட்ட வயதுடைய சிறார்களுக்கான பிஐசி கிட்ஸ் தடுப்பூசி திட்டம் பஹாங் மாநிலத்தில் வரும் 7 February திங்கட்கிழமை தொடங்குகிறது என்று மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் நூர் அசிமி யூனூஸ் அறிவித்துள்ளார். சிறார்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக 11 தடுப்பூசி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள வேளையில் 60 சுகாதார கிளினிக்குகளில் அத்தகைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டார். கிள்ளான் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் நேற்று காலையில் 35 மதிக்கத்தக்க ஒரு தடுப்பு கைதி மரணம் அடைந்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அந்த விசாரணை கைதி பண்டமாறன் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது நேற்று காலை 6:50 சுயநினைவு இழந்த நிலையில் கிடந்துள்ளார். பின்னர் அவர் காலை 7:30 மரணம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது என்று புகிட் அமான் நேர்மை மற்றும் தர நிலை செயல்பாட்டு பிரிவின் இயக்குநர் அஸ்ரி அகமத் தெரிவித்துள்ளார். வரும் ஜொஹோர் மாநில தேர்தலில் 56 சட்டமன்ற தொகுதிகளில் தனது வேட்பாளர்களை நிறுத்தவிருக்கும் பக்கத்தான் ஹரப்பன் இன்று தனது முதலாவது வேட்பாளரை அறிவித்தது. பாலோ சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடவிருக்கும் நடப்பு ஜாசிகா சட்டமன்ற உறுப்பினர் ஷேக் உமர் பகரேப் அத்தொகுதியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் களத்தில் இறக்கப்பட்டுள்ளதாக பக்கத்தான் ஹரப்பான் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 36 ஷேக் உமர் மலாயா பல்கலைக்கழக முன்னாள் சமூகவியல் ஆர்வலர் என்றும் அது அறிவித்துள்ளது. தோட்டம் மற்றும் மூலத்தொழில்துறை அமைச்சர் ஜுரைடா கமருடன் பிர்சாத்து கட்சியிலிருந்து விலகவிருக்கிறார் என்று நம்பத்தகுந்த வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது. தமது தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பார்த்தி பங்சா மலேசியா கட்சிக்கு தலைமையேற்பதற்காக வரும் ஏப்ரல் மாதம் ஜுரைடா பிர்சாத்து கட்சியிலிருந்து விலகுவார் என்று அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்து முகமது ஜபிதீன் முகமது டியா கூட்டரசு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள வேளையில் கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி டத்து முகமது நஸ்லான் முகமது கசாலி அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 64 டத்து முகமது ஜபிதீன் இன்று புத்ராஜயாவில் நாட்டின் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமூன் துவான்மத் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட வேளையில் 54 டத்து முகமது நஸ்லான் அப்பீல் நீதிமன்ற தலைவர் தான்ஸ்ரீ ரொஹானா யூசுப் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். மாசா ஸ்பைஸ், ஸ்பைஸ் தி ரைட் வே. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.